அம்மனாவை கழிச்சு கிஃப்ட் வாங்கியாச்சு செல்லக்குட்டிஸ், வாங்க போகலாம். சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அண்ணாவோட அக்காவுக்கு இன்றைக்கி ரிசப்ஷன். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கிளம்ப போகிறோம். அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போகாமல் என்னன்னே தெரியல, ஏன்னா மழை வேறு வந்துட்டுருக்கு. நம்ம கிளம்ப நேரத்துக்கு மழை நின்றுச்சு அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் போயிட்டு வந்துடலாம். அந்த அண்ணா வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு நாங்கள் வாங்க வாங்க வாங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்ப போகிறேன். ஸோ அதுவாக அந்த வீடியோவாக தான் இருக்க போது, எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் கட் வந்து நல்லா இருக்குது, என்னோடய ஹேர் வந்து ஷைனியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு நேச்சுரலாகவே அப்படி தான். ஸோ காட் கிஃப்ட்டு, என்னோடய ஹேரும் என்னோடய ஸ்மைலும் நானும் காடோட கிஃப்ட், ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இதை தாண்டி கமெண்டில் வந்து நிறைய பேர் நீங்கள் மேக்கப்பே போட மாட்டேன்றீங்க, எதுக்கு ஃபேக்காக இருக்கீங்க, எதுக்கு பொய் சொல்கிறீங்க, எதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணிவிட்டேன், என்னோடய ஹேரை நான் கட் பண்ணேன், அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். மேக்கப் போடுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நான் மேக்கப்பும் போட்டுப்பேன், அது என்னோடய விஷயம், ஓகேவா? நான் சொன்னது என்னென்னா, எனக்கு நேச்சுரலாக இருக்க தான் பிடிக்கும், என்னோடய ஸ்கின்னுக்கு அது வந்து செட் ஆகாதோ, இல்லைனா எனக்கு அது வந்து பயம், நான் யூஸ் பண்ணதும் கிடையாது, எனக்கு நேச்சுரலாக இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு மேக்கப் போடணும், ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக மேக்கப் போட்டுப்பேன், அது என்னோடய விஷயம். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஹேர் கட் பண்ணுறதுக்கும் மேக்கப் போடுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது எனக்கு தெரியலை. இதை நான் ஒருத்தவங்க என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் பதில் சொல்கிறத ஆட்டிடியூடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்புறம் வளர்ந்துட்டேன்னு சொல்லி ஓவராக பண்ணுறியா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் இல்லாத வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது, சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஹர்ட்டர்ஸ் நிறையா வருவாங்க, அப்போ தான் நம்ம அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியும். ஆன்சருக்கு பதில் சொல்லும் போது, கொஸ்டினுக்கு பதில் சொல்லும் போதே அது ஆட்டிடியூடு அப்படின்னிங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அப்பா கா அம்மா கதை வேறு டக்குன்னு அடிச்சிருச்சு, ஐயோ. ஓகே, ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாம் வாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொட்டு தான் வைக்க போகிறோம். இந்த பொட்டு வந்து எனக்கு நல்லா இருக்குது. நேற்று ஹேர் ஸ்டைல் பண்ண, நேற்று நம்ம கட் பண்ணும்போது நல்லா இருந்தது, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கம்மல் போட்டலாம். இதுக்கு மேட்சாக வந்துட்டு என்ன கம்மல் போட போகிறோம் அப்படின்னா இந்த கம்மல் தான் வந்துட்டு போட போகிறோம். இது நல்லா வந்து எடுத்து கொடுக்கும், அதுவும் இல்லாமல் இதில் பிங்க்கும் இருக்குது, அதனால் நான் வந்து இதை வந்து போட போகிறேன். மழை வேற வந்து கொண்டு இருக்கிறது, நான் போவேனா அப்படின்றது தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, கிளம்பலான்னு பார்த்தா மழை வேற அடிச்சு கொளுத்துது. ஸோ வாங்க காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்க. ஒன்றும் பண்ண முடியாது, மழை வேற அடிச்சு கொளுத்துது. மழை நிற்குமா அப்படின்றது தெரியல, நின்றுச்சு அப்படின்னா கிளம்பலாம், இல்லை அப்படின்னா வீட்லேயே நைட்டு டின்னரை செஞ்சுட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம போய் எதுக்கோ கிளம்பி ரெடியாக இருக்கலாம். தம்பி வரும்போது மழை நின்றுச்சு அப்படின்னா நம்ம வந்து கிளம்பி போயிடலாம். நம்ம கிளம்புவோம், போகிற மாதிரி இருந்தால் போய்க்கலாம், இல்லை அப்படின்னா வீட்லேயே இருக்கலாம். இப்போ நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்? ஸோ நான் வந்து கிளம்பியாச்சு, நான் வந்து போனி தான் போட்டிருக்கேன். அங்கே போய் நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டுறலாம், ஏன்னா வண்டியில் போனால் வந்துட்டு ரொம்ப மோசமாயிரும். ஸோ எனக்கு எந்த ஹேர் ஸ்டைலும் வந்து பிடிக்கலை, அதனால் இந்த இதை நான் இதுவே போட்டேன். ஸோ ஒரு வழியாக மழை நின்றுச்சு, நம்மளும் கிளம்பியாச்சு. ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
இப்போ வந்து ஜிஎன் மில்ஸ் கிட்ட போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு ஃப்ரேம் மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா நான் எப்போவுமே வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்காச்சும் கிஃப்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் இந்த கடைக்கு வந்திருக்கோம். என்ன வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் வாங்கலான்னு பார்த்தேன். நான் வேறு மாதிரி இயற்கையாக அப்படி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டாங்க. அதே ஸோ அதுதான் ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்ருக்கேன். அழகாக இருக்குல்ல விநாயகர். ஃபஸ்ட்டு எனக்கு காமிச்சது எது அப்படின்னா இது தான் காமிச்சாங்க. ஸோ இதுவே எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பாருங்கள். சுற்றி வந்து நிறைய ஃப்ரேம் இருக்குது. ஜிஎன் மில்ஸில் தான் இருக்குது இவங்க கடை. ஸோ வாங்கிட்டேன் நான். பேக் பண்ணி தரப்போகிறாங்க. பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ நான் வந்து அந்தானே என்ன கலர் வேணும்னு கேட்டாங்க. ஏதோ ஒரு கலர் போடுங்கன்னு அப்படின்னா சரி ப்ளூ கலர் போட்டு தரேன் அப்படின்னாங்க. சரி நான் ப்ளூ கலரே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டு நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. கிளம்பலாம். மழை வந்து லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து சீக்கிரம் மண்டபத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதுதான் வந்துட்டு மண்டபம். நம்ம மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு. நான் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே வந்துட்டு ரிசப்ஷன், நம்ம மேலே போயிடலாம். ஜிம்மில் இருக்கவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ இங்க பாருங்கள், ரொம்ப நாள் கழிச்சு இவங்களை நான் பார்த்தேன். ஸோ இவங்க கூடலாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தேன். ஹாய் செல்லக்குட்டி. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் வந்த இடம் வந்து ஜிம்மில் இருக்கிற அண்ணாவோட அக்காவுக்கு தான் ரிசப்ஷனு. ஸோ நான் இங்கே வரும்போது ஜிம்மில் பார்த்த எல்லாத்தையுமே பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். எல்லோரும் ஸ்மைலியாக இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இவர் தான் வந்துட்டு எங்கள் ஜிம்மில் இருக்கிறவர். இதுக்கு மெயின் இவங்க அக்காவுக்கு தான் வந்து ரிசப்ஷன். ஸோ இவங்க எல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். இந்த அண்ணா கூட வந்துட்டு அப்படியே பேசிட்டு அவங்க அக்கா கிட்ட போய் கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துட்டோம். கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே போட்டோ எடுத்துட்டு கிளம்பியாச்சு. எங்கடா கிளம்பிட்டேன்னு பாக்குறீங்களா? வேற எங்கங்க நம்ம சாப்பிடதாங்க வந்திருக்கோம். வழக்கம் போல இலைய போட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் அவங்க சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஒவ்வொரு இடத்துலலாம் கூப்பிட்டு இது பண்ணணும். இங்கே அப்படி இல்லை. நம்ம இலையில் ஏதாச்சும் இல்லை அப்படின்னா அவங்களே வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தம்பியை பார்த்தீங்கள, அவன் வந்து கேட்டான் கடைசியில், அக்கா நீங்கள் யூடியூபரா? நீங்கள் வீடியோ எடுத்துருந்ததை பார்த்து யூடியூபராக இருப்பீங்களோன்னு நினச்சிதான்க்கா கேட்டேன் அப்படின்னா. ஸோ அவனே கடைசியில் வீடியோ எடுத்தேன். இப்போ என்னென்ன இருக்குன்னு வந்து நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கான இன்றைக்கான ஃபுட்டு. இவன் தான். ஸோ இவனை பற்றி நான் பேசிட்டு இருக்கும்போது, அக்கா எனக்கு வேலை இருக்குங்கக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியாக நம்ம எங்கே போவோம்? ஐஸ்கிரீம் சாப்பிட தான். என்னோடய ஃப்ரெண்டு பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்கு போகும்போது ஐஸ்கிரீம் தீர்ந்துச்சுன்னு சொன்னாங்களோ, இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஐஸ்கிரீமும் ஃப்ரூட் சாலடும் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போனி போட்டுட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் வந்து சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்து எந்த ஃபோட்டோ கிளிக் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், போக போக எவ்வளோ மழைன்னு சொல்லிட்டு. நம்ம தான் எப்போவும் போனாலும் சாப்பாடு வாங்கிட்டு போவோம்ல வீட்டுக்கு. அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் நூடுல்ஸ் வாங்கினேன். அப்பாவுக்கு வந்து இட்லி வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. மழை தூருது, பயங்கரமாக குளிருது வேறு. ஸோ நான் உள்ளே போய் பேசுகிறேன். வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. மழை போகும்போது தூரிட்டு இருந்துச்சா, வரும்போது செம்ம மழை. ஸோ நனைஞ்சிட்டோம். வரும்போது வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அப்பாவுக்கு வந்து இட்லி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காதுன்னு, அதனால் காசு இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வர மாட்டேன். காசு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ எனக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க வேண்டியது. நல்ல சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் அவங்க ஜிம்மில் இருக்கவங்களாம் பார்த்தோன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. தெரில,
அவங்கள பார்த்தோன்னே அழுகா அழுகாதது ஒன்று தான் குறை. அந்தளவுக்கு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஸோ தெரியல, ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அங்கே ஃபுட் ப்ரொவைட் பண்ணவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிற பசங்களும் வந்துட்டு லைன் பை லைனாக ஒன்றுக்கொன்று அந்த மாதிரி நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. சாப்பாடும் வந்துட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்திருந்தேன்னா சாப்பாடு வைக்கும்போது, அப்போ ஒரு பையன் வந்து கேட்டிருந்தான், நீங்கள் யூடியூப்பு வச்சுருக்கீங்களா, நீ பார்த்துருக்கியாடா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் விளாக் எடுத்துருக்கீங்கன்னு நினச்சேன், வீடியோ எடுத்தீங்கள அதனால் விளாக் எடுத்துருக்கீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அவனையும் நான் வீடியோ எடுத்திருப்பேன், அவனோடதும் வீடியோவில் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. மழை வருது, பார்த்து கவனமாக இருங்க. நைட்டு போகும்போது குழி எங்கே இருக்குது அந்த மாதிரி பார்த்து போங்க. ஏன்னா நாங்கள் வரும்போது ஃபுல்லாக தண்ணி, எங்கே குழி இருக்குன்னே தெரியாமல் எது எது குழியும் விட்டு வந்தோம். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. ஓகே, பாய்.